இலங்கு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 10 தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்னை ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: 2022 உலகின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 87வது இடம். ஸோ இந்த ஆண்டுக்கான உலகின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா பார்த்திங்கன்னா 87வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியா ரேங்க்டு 87th இன் தி வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் லிஸ்ட் 2022. ஸோ இந்த ஆண்டுக்கான உலகின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையை சமீபத்தில் ஆர்ட் அண்ட் கேபிட்டல் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்ருக்கு. ஸோ இந்த தரவரிசையில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 87வது இடத்த பிடிச்சிருக்கு. அப்புறம் பாஸ்போர்ட் அப்படின்னா ஒரு நாட்டோட குடிமக்களுக்கு அந்த நாடு வழங்கக்கூடிய ஒரு பயண ஆவணம் தான் பாஸ்போர்ட். ஸோ இதனுடைய வலிமை குறித்து ஆராய்ந்து தான் இந்த ஆர்ட் அண்ட் கேபிட்டல் இத்தகைய தரவரிசையை வெளியிட்ருக்கு. இந்த தரவரிசையை பொறுத்த வரைக்கும் உலகின் வலிமையான பாஸ்போர்ட்டை ஐக்கிய அரபு அமீரகம் தான் கொண்டிருக்கு. ஸோ அந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாஸ்போர்ட் மூலமாக பார்த்திங்கன்னா 180 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். அடுத்து பலவீனமான பாஸ்போர்ட்களை கொண்ட நாடுகளாக இந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான் வந்து 38வது இடத்துல இருக்குது, சிரியா வந்து 39வது இடத்துல இருக்குது, ஈராக் 40வது இடத்துலையும், பாகிஸ்தான் 44வது இடத்துலையும் இருக்குது. ரீசன் நியூஸ்: 2023 ஆண்டிற்கான காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா வந்து 8வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ஆண்டுக்கான நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா 61வது இடத்த பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகின் மிகச்சிறந்த நாடுகள் 2022 அப்படிங்கிற தரவரிசையை வந்து யூஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு. இந்த பட்டியலில் நம்ம இந்தியா 31வது இடத்த பிடிச்சிருக்கு. உங்களுக்கான கேள்வி: இந்த உலகின் மிகச்சிறந்த நாடுகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. 2வது கேள்வி: நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நடப்பாண்டில் 8% அதிகரிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 12.8%. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையானது 12.8% அதிகரிக்கும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. கேன்சர் கேசஸ் ப்ரொஜெக்டட் டு இன்க்ரீஸ் பை 12.8% இன் இந்தியா. ஸோ ரீசனாக மத்திய அரசு பார்த்திங்கன்னா நடப்பு ஆண்டில் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையானது 12.8% அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. ஸோ கடந்த 2020 பார்த்திங்கன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையானது 13,92,179 இருந்திருக்கு. இது வந்து இந்த ஆண்டு 12.8% அதிகரிக்கும்னு மத்திய அரசு சமீபத்தில் தெரிவிச்சிருக்கு. அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் யார்னா மன்சுக் மாண்டவியா. அடுத்து புற்றுநோயாளிகளுக்கான அரசின் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத். இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை வழங்கப்படுது. அடுத்து மக்கள் மருந்தகம் மூலமாக பார்த்திங்கன்னா மலிவு விலையில் மருந்து பொருட்களானது விநியோகிக்கப்படுது. அமுத திட்டத்தின் வாயிலாக குறைந்த விலையில் மாற்று உறுப்புகளானது வழங்கப்படுது. நெக்ஸ்ட் அரசு மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா விலையில்லா அல்லது மானியத்துடன் கூடிய சிகிச்சையானது மேற்கொள்ளப்படுது. லாஸ்டாக தேசிய ஆரோக்கிய நிதியின் மூலமாக பார்த்திங்கன்னா ஏழை நோயாளிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுது. அடுத்து புற்றுநோயாளிகளுக்கான அரசின் கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ புற்றுநோயாளிகளுக்காக பார்த்திங்கன்னா 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை மையங்களானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 13 மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கட்டமைப்புகள் மேம்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 19 மாநில புற்றுநோய் மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. 20 உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஹரியானா மாநிலத்தின் சஜார்ல தேசிய புற்றுநோய் மையம் இருக்கு. அடுத்து கொல்கத்தாவில் சித்தரஞ்சன் தேசிய புற்றுநோய் மையமானது இருக்கு. 3வது கேள்வி: குளோபல் காம்பாக்ட் ஏர் ப்ரோக்ராம் என்ற திட்டத்துடன் தொடர்புடைய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி இந்த 3 நாடுகள் தான் குளோபல் காம்பாக்ட் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்க இருக்கு. ஸோ குளோபல் காம்பாக்ட் ஏர் ப்ரோக்ராம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிட்டன், இத்தாலி, ஜப்பான் இந்த 3 நாடுகளையும் இணைந்து அதிநவீன போர் விமானம் ஒன்றை வடிவமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த குளோபல் காம்பாக்ட் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற புதிய திட்டத்தை இந்த 3 நாடுகளும் அறிவிச்சிருக்கு. ஸோ இதுக்காக இந்த 3 நாடுகளும் ஒப்பந்தமும் மேற்கொண்டிருக்காங்க. இதன்படி 2035 ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த அதிநவீன போர் விமானமானது விண்ணில் பறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 4வது கேள்வி: தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை. ரீசெண்டாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா மதுரையில் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. சிஎம் ஸ்டாலின் லான்ச்சஸ் ஸ்கீம் டு ப்ரொடக்ட் வெல்ஃபேர் ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்.
ஸோ சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாருங்கன்னா தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்காக தூய்மை பணியாளர்கள் மேம்பாடு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு எங்கன்னா மதுரையில். மேலும் அவர் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கான லோகோவையும் வெளியிட்டிருக்காரு. அடுத்து SHWAS அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிற மொபைல் செயலியும் தொடங்கி வச்சிருக்காரு. ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பிச்சைக்காரர்களுக்கான ஆப்ரேஷன் புதுவாழ்வு அப்படிங்கிற நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வானவில் மன்றங்கள் அப்படிங்கிற செயல்திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தில் நடமாடும் காய்கனி அங்காடிகளை தொடங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி நெல்லுக்கு பிறகு பயிர் சாகுபடி திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்முறையாக சர்வதேச தகவல் தொழில்நுட்ப கருத்தரங்கமானது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு. அடுத்து வந்து தமிழக சிறைத்துறையில் சிறை கைதிகளை வந்து நேரலையில் கண்காணிக்கிறதுக்காக காவலர்களின் சட்டையில் கேமரா அடையும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்க திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. ஐந்தாவது கேள்வி, குருவிக்காரர்கள் கீழ்கண்ட எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஸோ குருவிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தமிழக மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியினத்தவங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் உட்பட நான்கு மாநிலங்களுக்கான பழங்குடியினர் திருத்த மசோதாவானது மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த நான்கு மாநிலங்கள் என்ன அப்படின்னா ஒன்று தமிழகம், இன்னொன்று கர்நாடகா, அடுத்து வந்து சத்தீஸ்கர், அடுத்து ஹிமாச்சல பிரதேசம். இந்த நான்கு மாநிலங்களுக்கான பழங்குடியினர் பட்டியலை திருத்துறதுக்காக நான்கு மசோதாக்கள் வந்து மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நரிக்குறவர்கள் குருவிக்காரர்கள் சமூகங்கள் வந்து பழங்குடியினர் பட்டியலில் இணைக்கப்படும். அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் ஹாட்டி சமூகத்தினர், சத்தீஸ்கரின் பிஞ்சியா சமூகத்தினர், கர்நாடக மாநிலத்தின் பெட்டா குருபா சமூகத்தினர் ஆகியோரும் வந்து அந்தந்த மாநிலங்களுடைய பழங்குடியினர் பட்டியலை சேர்க்கறதுக்கு இந்த மசோதா வழிவகுக்குது. ஆறாவது கேள்வி, 65வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து 65வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியானது மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது. ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 65வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியானது மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வந்து ஆடவருக்கான 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் ஹரியானா மாநில வீரர் அனீஷ் பன்வாலா நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கேட்டகரி அப்புறம் சீனியர் கேட்டகரி ரெண்டுலேயுமே தனிநபர் அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகள்லையும் முதலிடம் பிடிச்சிருக்காரு. மொத்தமாக நான்கு பதக்கங்களை வென்றிருக்காரு. ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் நாட்டில் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2025. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்தியாவில் வந்து 2025 காசநோயை ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. எராடிகேட்டிங் டிபி பை 2025. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2025 இந்தியாவில் காசநோயை ஒழிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த ஆண்டு வந்து ஜனவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம இந்தியாவில் 20.16 லட்சம் பேர் வந்து காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 73,551 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகளாவிய காசநோய் அறிக்கை 2020 படி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து காசநோய் பாதிப்பு 18% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 100,000 பேரில் 210 பேர் வந்து இந்த காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகளாவிய காசநோய் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எட்டாவது கேள்வி, சமபாலினத்தவர் மற்றும் இனக்கலப்பு திருமணங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிப்பதற்கான மசோதாவிற்கு எந்த நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சமபாலினத்தவர் மற்றும் இனக்கலப்பு திருமணங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிப்பதற்கான மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ரீசெண்டாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சமபாலினத்தவர் மற்றும் இனக்கலப்பு திருமணங்களுக்கு வந்து சட்ட பாதுகாப்பு அளிப்பதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அமெரிக்காவில் வந்து 2015 சமபாலினத்தவங்க திருமணம் செய்து கொள்றதுக்காக உச்சநீதிமன்றம் சட்ட அங்கீகாரம் அளிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான சமபாலின திருமணங்களும் நடந்திருக்கு. ஒன்பதாவது கேள்வி, மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 10. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஹியூமன் ரைட்ஸ் டே மனித உரிமைகள் தினம், இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களுடைய உரிமைகளை பெறணும் அப்படிங்கிற நோக்கில் டிசம்பர் 10 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா டிக்னிட்டி ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். தமிழில் வந்து அனைவருக்கும் கண்ணியம் சுதந்திரம் மற்றும் நீதி அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்.
நெக்ஸ்ட், இந்த மனித உரிமைகள் தினம் உருவானதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1948 டிசம்பர் 10 பிரான்ஸ் நாட்டில் வந்து பாரிஸில் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச்சபை கூட்டமானது நடைபெற்றது. ஸோ இந்த பொதுச்சபையில் பார்த்தீங்கன்னா அனைத்துலக மனித உரிமை பிரகடனமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் அறிமுகம் செய்யப்பட்டதை நினைவு கூறும் விதமாக தான் மனித உரிமைகள் தினமானது டிசம்பர் 10 அனுசரிக்கப்படுது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950. அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1993 அக்டோபர் 12 தொடங்கப்பட்டது. இதோடைய ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு. சேர்பர்சன் அதாவது தலைவர் யார்னா அருண்குமார் மிஸ்ரா என்பவர். ஷார்ட் நியூஸ், சமீபத்தில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியோட பெயர் வந்து பாரத ராஷ்டிர சமிதி அப்படின்னு மாற்றப்பட்டதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு அவர் குறித்து அரிய தகவல்களை திரட்டி வெளியிட்டு வரக்கூடிய பாரதிய ஆய்வாளர் ஆர் ரா வெங்கடாச்சலபதிக்கு வந்து இந்த ஆண்டுக்கான தினமணியின் மகாகவி பாரதியார் விருது வழங்கப்படுது. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2022 உலகின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 87வது இடம். இரண்டாவது கேள்வி, நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நடப்பாண்டில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 12.8%. மூன்றாவது கேள்வி, குளோபல் காம்பாட் ஏர் புரோகிராம் என்ற திட்டத்துடன் தொடர்புடைய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும், பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி. நான்காவது கேள்வி, தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை. ஐந்தாவது கேள்வி, குருவிக்காரர்கள் கீழ்கண்ட எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஆறாவது கேள்வி, 65வது தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். ஏழாவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் நாட்டில் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2025. எட்டாவது கேள்வி, சம பாலினத்தவர் மற்றும் இனக்கலப்பு திருமணங்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிப்பதற்கான மசோதாவிற்கு எந்த நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. ஒன்பதாவது கேள்வி, மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் 10. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.